இது பாரதிய ஜனதா பக்கம் மக்களுடைய கவனம் இப்போ ரொம்ப போயிட்டு இருக்கு. அண்ணாமலை வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறதெல்லாம் கவனம் அவர் பக்கம் திரும்புறதை திரும்ப அவங்க பக்கம் திருப்புறதுக்காக இப்படி ஒரு நாடகம் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒற்றை தலைமை இரட்டை தலைமைன்னு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்கிறது அது ஒரு இரட்டை மாட்டு வண்டி, ஆனால் இரண்டு மாடுகளும் சவுக்கியமில்லாத மாடுகள், மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய இரண்டு மாடுகள் அமர்ந்திருக்கக்கூடிய வண்டி அது அதிமுகங்கிற வண்டி. அதனால் அது வந்து தொடர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. என்று தலைமைக்கு போட்டி என்று வந்துவிட்டதோ அந்த இயக்கம் தரைமட்டமாகிவிடும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதைப் போல தலைமைக்கு போட்டி என்று ஒரு இயக்கத்திற்கு வந்துவிட்டால் அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அந்த நிலை தான் இன்றைக்கி அதிமுக. அது வந்து அவர் மரியாதைக்குரிய பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை வந்து இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி, அது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வேணுங்கிறதெல்லாம் சாப்பிடும், அந்த ஆட்டை யாரும் அடிக்கவும் மாட்டாங்க தொடவும் மாட்டாங்க. அது தோட்டத்தில் வந்து நெல்லை கூட சாப்பிடும், கோயில் ஆடு உற்றுப்பா அது ஒன்றும் செய்யாதுன்ட்டு அப்படியே வளர்த்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோயில் ஆட்டை பார்த்துட்டு வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாடு, இந்த ஆட்டுக்கு கிடைச்ச சுகம் கூட நமக்கு கிடைக்கலையேன்ட்டு அந்த மாடு ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு மேலதால சத்தம் கேட்டுச்சு. அப்போ வந்து அந்த கோயில் ஆட்டை மாலை போட்டு அழைச்சிட்டு போனாங்க. எதுக்குன்னா அதை பலிகடாவாக வெட்டுறது. அது மாதிரி பாரதிய ஜனதாவினுடைய அரசியல் கட்சி தலைவர் அண்ணாமலை இன்றைக்கி வந்து பொழுது போகாமல் ஏதோ ஒரு நாலஞ்சு பேப்பர்களை வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சாட்டக்கூடிய அந்த நிலைமையை வந்து உருவாக்கி பார்த்தாரு. அது ஒன்றும் பலிக்கலைஞ்சவும் இன்றைக்கி வேறு அஸ்திரத்தை எடுத்து வேறு வேறு மீட்டிங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கும் அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் அவருடைய பேச்சுக்கும் இன்று தமிழகத்தில் மரியாதையே இல்லை என்பதை அவர்களுடைய கூட்டணி கட்சியே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொன்னையன் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்தார் இனிமேல் திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் சொல்லி யார் அதிமுகவினுடைய செங்கோட்டையன் அறிவித்தார் சட்டமன்றத்தில். அதனால் திராவிட கோட்டையான இந்த தமிழகத்தில் பாஜகவினுடைய பாச்சா ஒரு காலம் பலிக்காது.